வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் பாலிட்டியில் நீதிமன்றங்கள் பார்ட் ஃபோர் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எல்லா தலைப்பிலையும் வந்து வினாவிடை தொகுப்பு கொடுத்துருக்கோம் அதை வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்டில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் எல்லா தலைப்புகள்லையும் வந்து வினாவிடை தொகுப்பு இதை மாதிரி கொடுத்துருப்போம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க முதல் கேள்வி நாட்டின் பழமையான உயர்நீதிமன்றம் எங்குள்ளது எங்கு உள்ளது விடை கல்கத்தா நாட்டின் பழமையான உயர்நீதிமன்றம் எங்கு உள்ளது விடை கல்கத்தா நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது விடை அலகாபாத் நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எங்கு உள்ளது விடை அலகாபாத் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே வந்து ரொம்ப பழமையான உயர்நீதிமன்றம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கு அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எங்க இருக்கு அப்படின்னா அலகாபாத்ல இருக்கு மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் அலகாபாத்ல இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது மிகப்பெரிய நீதிமன்ற வளாகத்தை கொண்டது எது அப்படின்னா நம்ம சென்னை உயர் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஸோ நீதிமன்ற வளாகத்தை பொறுத்தவரையிலும் மிகப்பெரியது எது அதாவது உலக அளவிலே மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அஹ் முதல்ல வந்து லண்டன்ல இருக்கு இரண்டாவது அடுத்தபடியே நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் ஸோ இது வந்து நீதிமன்றமே பெருசா இருக்கும் பட் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது நீதிமன்ற வளாகம் வந்து பெருசா இருக்கும் இரண்டாவது கேள்வி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை பற்றி கூறும் சரத்து சரத்து நூத்தி இருபத்தி நாலு முதல் நூத்தி நாற்பத்தி ஏழு வரை அதாவது இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை பற்றி கூறும் சரத்து சரத்து நூத்தி இருபத்தி நாலு டு நூத்தி நாப்பத்தி ஏழு வரை அதாவது நம்ம உச்ச நீதிமன்றம் அப்படிங்கறத பத்தி அதோட அமைப்பு மற்றும் அதிகார வரம்பு டோட்டலா இந்திய உச்ச நீதிமன்றத்தை பத்தி சொல்ற சரத்துகள் வந்து நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி நாப்பத்தி ஏழு வரையில இருக்க சரத்து எல்லாம் வந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தை பத்தி சொல்லும் மூன்றாவது கேள்வி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யும் அதிகாரம் கொண்ட அமைப்பு விடை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யும் அதிகாரம் கொண்ட அமைப்பு விடை உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றங்கள்லாம் இயங்குது ஸோ அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வந்து இடமாற்றம் செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு நாலாவது கேள்வி மாநிலங்களில் மிக உயர்ந்த நீதிமன்றம் விடை உயர் நீதிமன்றம் மாநிலங்களில் மிக உயர்ந்த நீதிமன்றம் விடை உயர் நீதிமன்றம் இப்ப பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும் இல்லைங்களா சோ மாநிலங்கள்ல மிக உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உயர் நீதிமன்றம் ஐந்தாவது கேள்வி சரத்து இருநூத்தி அறுபத்தி இரண்டின் படி மாநிலங்களுக்கு இடையேயான நீர்பகிவில் நீர்பகிர்வில் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது விடை மத்திய அரசு அதாவது சரத்து இருநூத்தி அறுபத்தி இரண்டின் படி மாநிலங்களுக்கு இடையேயான நீர்ப்பகிர்வில் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது விடை மத்திய அரசு அதாவது பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு நடுவில் வந்து நீர் பகிர்வு ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு மத்திய அரசு இந்த நீர் நீர் பகிர்வு சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் ஆறாவது கேள்வி மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் விடை மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் விடை மாவட்ட நீதிமன்றம் அடுத்து மாவட்ட அளவில் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் விடை அமர்வு நீதிமன்றம் மாவட்ட அளவில் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் விடை அமர்வு நீதிமன்றம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப மாவட்ட அளவு இப்ப நம்ம பார்த்த மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றம் வந்து மாவட்ட நீதிமன்றம் அதே மாதிரி அந்த மாவட்ட அளவில் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எதுன்னு கேட்டாங்கன்னா அமர்வு நீதிமன்றம் சரிங்களா சிவில் வழக்குன்னா மாவட்ட நீதிமன்றம் குற்றவியல் வழக்குகள் அப்படின்னா அமர்வு நீதிமன்றம் மாவட்ட அளவில் ஏழாவது கேள்வி முன்னாடி பார்த்தது மாவட்ட அளவு இப்போ நம்ம கிராம அளவில் பாக்குறோம் இதே கிராம அளவில் வந்து பாத்தீங்கன்னா உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் விடை பஞ்சாயத்து நீதிமன்றம் கிராம அளவுல சோ ரெண்டுமே குற்றவியலும் சரி உரிமைகளும் சரி இது சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றம் வந்து பஞ்சாயத்து நீதிமன்றம் சோ இதுவே மாவட்ட பார்த்தோம்னா சிவில் அப்படின்னா மாவட்டம் குற்றவியல் அப்படின்னா அமர்வு நீதிமன்றங்கள் ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் சிவில்னா நார்மலா மாவட்டம் பார்த்துக்கோ குற்றம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் அமர்ந்துதான் ஆறாமரை உட்காந்து அமர்ந்து பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ குற்றவியல் வழக்கு அப்படின்னா அமர்வு நீதிமன்றம் எட்டாவது கேள்வி உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பரிசீலிக்கும் நீதிமன்றங்கள் விடை துணை நீதிமன்றங்கள் உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பரிசீலிக்கும் நீதிமன்றங்கள் விடை துணை நீதிமன்றங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்து உரிமையல் சம்பந்தப்பட்டதா அல்லது குற்றவியல் சம்பந்தப்பட்டதான்னு பார்த்து பரிசீலிக்கிற நீதிமன்றங்கள் வந்து துணை நீதிமன்றங்கள் ஒன்பதாவது கேள்வி குற்றவியல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று குற்றவியல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து உரிமையியல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உரிமையியல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அதாவது ஒரு குற்றவியல் அப்படின்னு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை சட்டம் கொண்டு வந்தது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி உரிமையல் தொடர்பான ஒரு நடைமுறை சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிமையல் மற்றும் குற்றவியல் தொடர்பான கேள்வி எல்லாமே ஒரு ஆர்டரா கொடுத்துருக்கேன் ஒரு டவுட் எல்லாமே திருப்பி வந்தா கூட என்னோடய பாத்துக்கோங்க நல்லா புரியும் பத்தாவது கேள்வி தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அதாவது இதோட இங்கிலீஷ் ஃபார்ம் என்னன்னா என்ஜேஏசி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் சரிங்களா இந்த இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சட்ட திருத்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது விடை இரண்டாயிரத்தி பதினாலு தொண்ணூத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் அதாவது தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படிங்கிறது எந்த சட்ட திருத்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலு தொண்ணூத்தி ஒன்பதாவது சட்ட ஸோ இந்த அமைப்பு எதுக்காக அப்படின்னா நீதிபதிகளை நியமிக்கிறதுக்காக வந்து தான் இந்த அமைப்பு வந்து இது பண்ணாங்க அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு போஸ்டிங் இல்லைங்களா ஸோ அதை வந்து அதை வந்து ரொம்ப நல்லா பார்த்து செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெம்பர்ஸ்லாம் இதுல வந்து இருக்காங்க ஸோ அதுபடி வந்து இந்த அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் இரண்டாயிரத்தி பதினாலு படி ஒன்பதாவது சட்ட திருத்தாவது கேள்வி எந்த சட்ட திருத்த பட்டியலில் இருந்த நீதித்துறை நிர்வாகம் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட எந்த சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் இருந்த நீதித்துறை நிர்வாகம் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அதாவது என்ன அப்படின்னா நீதித்துறை அப்படிங்கிற ஒரு அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாநில தான் இருந்திருக்கு சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது படி பொது பட்டியலுக்கு மாத்திருக்காங்க சோ அதை பத்தி சொல்ற சட்ட திருத்தம் தான் இது பன்னெண்டாவது கேள்வி கவுன்சில் நீதிவரையறை நீக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கவுன்சில் நீதிவரையறை நீக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பதிமூன்றாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் விடை உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் விடை உச்ச அடுத்து இந்திய நீதித்துறையின் தலைவர் யார் விடை குடியரசுத் தலைவர் இந்திய நீதித்துறையின் தலைவர் யார் விடை குடியரசுத் தலைவர் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அமைப்போட பாதுகாவலன் அப்படின்னா ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக சட்டத்துக்கு மீறி ஏதாவது ஒரு விஷயம் வந்து மத்திய அரசோ மாநில அரசோ பண்ணால் உடனே வந்து நீதிமன்றங்கள் இன்டர்ஃபியர் ஆகி அதை கரெக்ட் பண்ணுறது வந்து நீதிமன்றங்கள் தான் ஸோ அதனால தான் வந்து அரசியலமைப்போட பாதுகாவலன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தை சொல்கிறாங்க அடுத்து இந்திய நீதித்துறையின் தலைவர் ஸோ நம்ம நீதித்துறையின் தலைவர் அப்படின்னாவே நம்ம என்ன டக்குன்னு நமக்கு உச்சநீதிமன்ற தலைமை இது தான் ஞாபகம் ஸோ அப்படி கிடையாது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பெயரளவு தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் ஸோ அந்த கான்செப்ட் படி தான் இதுவோ இந்திய நீதித்துறையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் பதினாலாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் உயர் நீதிமன்றம் பற்றி குறிப்பிடும் பகுதி பகுதி ஆறு இந்திய அரசியலமைப்பில் உயர் நீதிமன்றம் பற்றி குறிப்பிடும் பகுதி பகுதி ஆறு அரசியல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சொல்ற பகுதி பகுதி என்னன்னா பகுதி ஆறு சோ இந்திய அரசியலமைப்பில் உயர் நீதிமன்றம் பற்றி குறிப்பிடும் பகுதி விடை பகுதி ஆறு பதினைந்தாவது கேள்வி நீதி பேராணைகள் மற்றும் நீதித்துறைக்கு சட்டம் இயற்றுதல் ஆகியவை எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டன விடை இங்கிலாந்து அதாவது பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகள் மற்றும் நீதித்துறைக்கு சட்டம் இயற்றுதல் ஆகியவை எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது விடை இங்கிலாந்து ஸோ நம்ம நிறைய அரசியலமைப்பில் நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் நம்ம எடுத்திருப்பாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த நீதி பேராணைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதித்துறைக்கு சட்டம் இயற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கிலாந்து நாட்டில் இங்கிலாந்து நாட்டோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்காங்க நாம் ஃபாலோ பண்றோம் பதினாறாவது கேள்வி உச்ச நீதிமன்றம் எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது விடை அமெரிக்கா உச்ச நீதிமன்றம் எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது விடை அமெரிக்கா உச்ச நீதிமன்ற எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது விடை இங்கிலாந்து உச்ச நீதிமன்ற மறுபரிசீலனை எந்த நாட்டின் அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது விடை இங்கிலாந்து ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டிலருந்தான் எடுத்திருக்காங்க அதே மாதிரி உச்ச நீதிமன்ற மறு பரிசீலனை அப்படிங்கிற டேர்ம் வந்து இங்கிலாந்து நாட்டிலருந்து எடுத்திருக்காங்க ஸோ இங்கிலாந்து நாட்டிலிருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகள் நீதித்துறைக்கு சட்டம் ஏற்றுதல் உச்ச நீதிமன்றம் மறுபரிசீலனை இங்கிலாந்து எடுத்திருக்காங்க பதினேழாவது கேள்வி இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டது விடை புனித வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்காது இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டது விடை புனித வில்லியம் கோட்டை கல்கத்தா ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியாவில் ஒரு உச்சநீதிமன்றம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க இல்லையா ஸோ அது எங்க அப்படின்னா கல்கத்தாவில் இருக்க புனித வில்லியம் கோட்டையில தான் வந்து அது அமைஞ்சிருந்தது அடுத்து மதராஸ் உச்ச நீதிமன்றம் ஸோ இதில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி இந்த மூணு நீதிமன்றங்களை பற்றியும் சரிங்களா மதராஸ் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மதராஸ் நீதி நீதிமன்றம் அதாவது பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீதிமன்றங்கள் அமைச்சாங்க நம்ம படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மூணு இடத்துல அமைச்சிருப்பாங்க ஸோ அந்த மூணு இடத்துல அமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா உச்ச அந்த காலத்திலேயே அதே மாதிரி அடுத்து மதராஸ் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மதராஸ் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்று பம்பாய் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு பம்பாய் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தை பற்றி தான் ஸோ இது வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் அடையாளத்துக்கு முன்னாடி ஸோ இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல் உச்சநீதிமன்றம் எது அப்படின்னா கல்கத்தாவில் இருக்க புனித வில்லியம் கோட்டையில் தான் இருந்தது அடுத்து பார்த்தோம்னா மதராஸ் உச்ச நீதிமன்றங்கிறது எந்த எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு பம்பாய் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கறத ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாள ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பதினெட்டாவது கேள்வி சோ மேலே பார்த்தது உச்ச நீதிமன்றம் இப்போ நான் பார்க்க போறது உயர்நீதிமன்றம் பம்பாய் மதராஸ் மற்றும் கல்கத்தா உயர் நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு பதினெட்டாவது கேள்வி பம்பாய் மதராஸ் மற்றும் கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா இது வந்து உயர் நீதிமன்றம் கேள்வி இ நீதிமன்றங்கள் எப்போது தொடங்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி ஐந்து இ நீதிமன்றங்கள் அதாவது இ கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போது தொடங்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி ஐந்து

விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு உச்ச நீதிமன்ற விதிகளை ஒழுங்குபடுத்த நடைமுறை மற்றும் வழிமுறைகள் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸோ உச்சநீதிமன்றத்துக்குன்னு சில விதிகளெலாம் இருக்கும் இல்லைங்களா அதை மறுபடியும் நல்லா ஒழுங்குபடுத்துறதுக்காக அதோட நடைமுறை மற்றும் வழிமுறைகள்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இருபத்தி ஓராவது கேள்வி மத்திய அரசால் தொடங்கப்பட்ட விரைவு நீதிமன்றங்கள் துவங்கப்பட்ட ஆண்டு விடை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று மத்திய அரசால் தொடங்கப்பட்ட விரைவு நீதிமன்றங்கள் துவங்கப்பட்ட ஆண்டு விடை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று அதாவது பார்த்திங்கன்னா விரைவு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று ஸோ அதே மாதிரி முன்னாடி வந்து ஈ கோர்ட் அப்படின்னு பார்த்தோம் அது வந்து இரண்டாயிரத்தி ஐந்தில் ஸோ நிறைய நீதிமன்றங்கள் இருக்குது நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் நல்லா வந்து ஒட்டுக்காக வந்து நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி வேகமாக நீதி வழங்க ஏற்படுத்தப்பட்ட மக்கள் நீதிமன்றங்கள் ஸோ மக்கள் நீதிமன்றங்கள் அப்படின்னாவே லோக் அதாலத் தான் ஸோ அது வந்து முதன்முறையாக எங்கு நடத்தப்பட்டது விடை சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஸோ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து அது முன்னாடியே நடத்தி ஒரு டெமோ மாரி நடத்தி பார்த்திருப்பாங்க போலருக்கு சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடத்தியிருக்காங்க வேகமாக நீதி வழங்க ஏற்படுத்தப்பட்ட லோக் அதாலத் முதல் முறையாக எங்கு நடத்தப்பட்டது விடை சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவில் நீண்ட காலம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர் யார் விடை YV வி சந்திரசூட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர் யார் விடை YV வி சந்திரசூட் அடுத்து இந்தியாவில் குறுகிய காலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர் யார் விடை கே என் சிங் இந்தியாவில் குறுகிய காலம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர் யார் விடை கே என் சிங் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை நீதிபதிய பத்தி கொடுத்திருக்கு நீண்ட காலம் இருந்தவர் யாருன்னா வை வி சந்திரசூட் குறுகிய காலம் இருந்தது யாருன்னா கே என் சிங் இருபத்தி நாலாவது கேள்வி தனக்கென தனி உயர் நீதிமன்றத்தினை கொண்டுள்ள யூனியன் பிரதேசம் எது விடை புது டெல்லி தனக்கென தனி உயர் நீதிமன்றத்தினை கொண்டுள்ள யூனியன் பிரதேசம் எது விடை புதுடெல்லி சோ யூனியன் பிரதேசங்களே வந்து பாத்தீங்கன்னா எந்த யூனியன் பிரதேசத்துக்கு உயர்நீதிமன்றம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதுடெல்லிக்கு தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இருந்து பிரிச்சுட்டு யூனியன் பிரதேசம் மாத்திட்டாங்க ஸோ அங்க இருக்க நீதிமன்றம் வந்து டிஃபர் ஆகலாம் அதை நான் அப்புறம் பார்த்து சொல்றேன் இருபத்தி ஐந்தாவது கேள்வி மெட்ராஸ் உயர் தலைமை நீதிபதியாக மிக நீண்ட காலம் பதவி வகித்தவர் யார் விடை பாகாலா வெங்கட ராஜமன்னார் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக மிக நீண்ட காலம் பதவி வகித்தவர் யார் விடை பாகாலா வெங்கட ராஜமன்னார் அடுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக மிக குறைந்த காலம் பதவி வகித்தவர் யார் விடை சண்முகசுந்தர மோகன் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக மிக குறைந்த காலம் பதவி வகித்தவர் யார் விடை சண்முக சுந்தர மோகன் ஸோ வந்து இதை இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியா இருந்தவரை பத்தி கேட்டிருக்காங்க ஸோ அதில் மிக நீண்ட காலம் பதவி வகித்தவர் வந்து பேரும் பார்த்திங்கன்னா நீண்டதாக இருக்கும் பாகாலா வெங்கட ராஜமன்னார் அதே மாதிரி குறைந்த காலம் பதவி வகித்தவர் பார்த்தோம்னா சண்முக சுந்தர மோகன் இருபத்தி ஆறாவது கேள்வி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்

அடுத்து லோக் அதாலத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை எதிர்த்து எந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இயலும் விடை எந்த நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்ய இயலாது ஸோ லோக் அதாலத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எப்போ எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த வழக்குகளை விசாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமையியல் வழக்குகளை மட்டும்தான் விசாரிப்பாங்க குற்றவியல் வழக்குகளை அதில் விசாரிக்க மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லோக் அதாலத்தில் ஒன்ஸ் தீர்ப்பு வழங்கிட்டான் அதுக்கப்புறம் எந்த நீதிமன்றத்திலையும் வந்து அதை மேல்முறையீடு செய்ய முடியாது